அவங்க அப்பா ஜெயில இருக்காரு. அவன் தான் என் பேர. வண்டியில இருக்கு. ஆட்டோலாம் வேண்டாங்க. கனகா, நான் தான் ஜெயபால். நீங்கள ஆட்டோல ஏறு. ஏறு. வண்டி எடுப்பா. அந்த ஆட்டோ ஃபாலோ சீக்கிரம். என்னங்க, போலீஸ் உங்களை தேடி வீட்டுக்கு வராங்க. வீட்டையே சுத்தி சுத்தி வராங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அது எனக்கு தெரியுங்க. என்னை தேடி எப்படி அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு. அதனாலதான் உன்னையும் குழந்தையும் பாக்குறதுக்கு நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். இந்த சங்கிலிக்கு இருப்பனால எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உன்னை எப்படியாவது கட் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ண. கொஞ்சம் வேகமா போயா. எப்படி மிஸ் பண்ண, எங்க போனு தெரியலையே. அந்த குழந்தைய இப்ப நான் எப்படி காப்பாத்துறேன். ஐயோ, சரி நீ வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. அழகா சிரிக்க ஆரம்பிச்சிட்டால பரவாயில்ல. பெரிய கண்டத்துல இருந்து நம்ம குழந்தை தப்பிச்சிட்டா. ஆமா, பச்சை குழந்தைக்கு ஜாண்டிஸ் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இவ மருஜன் எடுத்து தான் பொழைச்சிருக்கா. முதல்ல பிளட் கொடுத்தாங்களே அந்த நர்ஸ், அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதான் குழந்தை நல்லபடியே குணமாயிட்டால டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்ல. ஆமா மேடம், டாக்டர் அம்மா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிடலாம்னு. இன்னைக்கே கூட்டி போயிடலாமே. இந்த ஹாஸ்பிடல் ஸ்மெல் எவ்வளவு நாள் இருக்க முடியும். ஏதோ டாக்டரே வந்துட்டாங்க. குழந்தை நார்மலுக்கு வந்துட்டா, நீங்க இப்பவே வேணா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். நந்தினி, குழந்தைய பராமரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. யாராவது பெரியவங்க கூட இருந்து பாத்துக்கிட்டா நல்லது. இதுக்கு மேலயாவது குழந்தைய கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. கவலைப்படாதீங்க டாக்டர், நிச்சயமா நந்தினி அவளை பத்திரமா பாத்துப்பா. நந்தினி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உங்க குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். இதுக்கு மேலயாவது சக்தியோட சண்டை பிடிக்காம கொஞ்சம் சமாதானமா போ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா அன்பா இருந்தாகணும். உன் ஈகோவால உன் லைஃபுக்கு எடுத்துக்காத. நீ மட்டும் சண்டை போட்டு சக்தியை துரத்தாம இருந்திருந்தா குழந்தை தன்னால ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் உன் சகோதரி மாதிரி சொல்றேன், சக்தியோட சமாதானமா போ. டாக்டர், உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. டாக்டர் தொழிலுக்கு படிச்சவங்க அந்த தொழிலை மட்டும் பாருங்க. வக்கீல் தொழில கையில எடுத்துக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த சமாதான முயற்சியும் வேணாம். புரியுதா? என்ன நந்தினி, அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க விடு. நீங்க சும்மா இருங்க. ஜென்ம விரோதியா இருக்கிறவ கூட சமாதானமா போக சொல்றதுக்கு இவங்க யாரு? ஏதோ தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் ஆச்சேன்னு இங்க வந்த இல்ல குழந்தை தூக்கிட்டு வேற எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் போக தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். ரொம்ப நன்றி. அப்புறம் உன் இஷ்டம் நந்தினி, சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதான் சொன்னேன். மிஸ்டர் ஆனந்த், குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். என்ன நந்தினி, நன்றி சொல்ல வேண்டிய நேரத்துல இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க.
ஒழுங்கா வந்திருந்தா நானும் நன்றி சொல்லியிருப்பேன். கோச்சிட்டு போடும் பாக்கியா. அதான் சொல்லிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன வேடிக்கை பாத்துட்டு நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்து வை. போட அருணாச்சலா, என் உடம்புல சக்தியே இல்ல. ஏய் பாக்கியம், அந்த பேர் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஐயோ ஐயோ, இல்ல மேடம், என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல வந்தேன். டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. இன்னொரு தடவை ஸ்லிப் ஆகட்டும், அப்புறம் அந்த டங்கே இருக்காது. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் தான் பவானி பேசுறேன். ஆனந்த், தெரியுது இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன கேள்வி இது? இன்னைக்கு பௌர்ணமி, கேலண்டர் பாக்குற பழக்கம் எல்லாம் இல்லையா உனக்கு? இது பாரு பவானி, என் குழந்தை இப்ப சீரியஸா இருக்கா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். தெரியும், நீ இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து தான் பேசுறேங்கிற விஷயம் எனக்கு தெரியும். தெரியுதுல, அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ற? கண்ணா, இன்னைக்கு பௌர்ணமி, எனக்கு பணம் வேணும். உன் கஷ்டத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு நீ வரணும். பவானி, என்னால இப்ப வர முடியாது, எனக்கு குழந்தை தான் முக்கியம். குழந்தைய உன் பொண்டாட்டி பாத்துப்பா. இப்ப நீ வரலன்னா அப்புறம் நிரந்தரமா உன் குழந்தைய பிரிஞ்சிருக்கணும். பரவாயில்லையா பவானி? ஹலோ, உன் ஆத்தா காரியால நான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த குழந்தை சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் இறக்கப்படுறவா இல்ல. நீ இப்ப வரலன்னா உன் விஷயம் ஊரு பூரா நாரிடும். முதல் வேலையா உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்லிடு. வேண்டாம் நந்தினிக்கு தயவுசெய்து இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் வரேன், கண்டிப்பா வரேன். யார்கிட்டயோ ரகசியமா பேசுறாரு. எந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாகணும். என்ன சொல்ற? அதான் அந்த கணபதிய. இப்ப நீ அந்த ஆளை பாக்க தானே போயிட்டு வர? இப்பதான் வீட்டுக்குள்ளே வர. அதுக்குள்ளே ஏன் பிரச்சனை பண்ற? என்னாச்சு உனக்கு? என்ன ஆக கூடாதோ அது ஆயிடுச்சு. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சம்பந்திக்கு சந்தேகம் வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும்னு. நீ கேட்டியா? இப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமா சொல்ற? ஓ மாமியார் சாதாரண பொம்பளை கிடையாதுடி, பெரிய கேடி. நீ நான் சொல்லியும் கேட்காம அந்த ஆள் கூட சகவாசம் வச்சிட்டு இருக்க. இப்ப அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன் மாமியார் நைஸா எங்கிட்டே போட்டு வாங்குறா. அம்மா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. வீட்டுல நீ போனதுல இருந்து 3 மணி நேரமா கரண்ட் இல்ல. டிவில நல்ல ப்ரோக்ராம் மிஸ் ஆயிடுச்சேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு நான் அந்த கவலையை மறக்கிறதுக்கு துணி துவைச்சிட்டு இருந்தேன். உன் மாமியார் காலையில இருந்து என்னையே நோட்ட விட்டுட்டு இருந்தா. வேணும்னு லேண்ட்லைன் போனா கையில எடுத்துக்கிட்டு பேசுற மாதிரி பாவலா பண்ணி போன்ல பேசுறா. அந்த போன் தான் காலையில இருந்து வேலை செய்யலன்னு எனக்கு தெரியுமே. உன் மாமியார் எவ்வளவு பெரிய கேடுன்னு இப்போ உனக்கு தெரியுதா? என்ன சொல்ற? நடந்ததாண்டி சொல்றேன். போன் வராமலேயே போன் வந்த மாதிரி உன் மாமியார் எடுத்து பேசுறான்னா அப்பாவ எவ்வளவு பெரிய கேடி கிரிமினல் தெரிஞ்சுக்க. இன்னைக்கு என்னைய ஆழம் பார்த்தவ, நாளைக்கு உன்னைய ஆழம் பார்க்க மாட்டா. நல்லா இருக்குல்ல கதை? இப்ப என்ன பண்றது? எல்லாம் உண்மையே சொல்லிடலாமா? ஐயோ, நீ வேற, உனக்கு நீயே சொந்தமா சூனிய வச்சுக்குவியா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அந்த அளவுக்கு போன் பண்றதையோ நேர்ல போய் பாக்குறதையோ கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வை. சரி, நீ டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டி, நீ பாத்துக்கிற நீ பாத்துக்கிறன்னு சொல்லி சொல்லித்தான் இப்போ உன் புருஷனை இன்னொருத்திக்கு தார வத்து கொடுத்துருக்க. நீ பாட்டுக்கு அந்த கணபதியோட ஊர் சுத்திட்டு இருக்க. இங்க அந்த தாமரை உன் புருஷனை வளைச்ச போட்டுக்கிட்டான். அம்மா இங்க பாரு. ஏய், நேற்று சாயந்தரம் நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு காஃபி சாப்பிடாமனு ஹோட்டலுக்கு போனேன். அங்க உன் புருஷனும் தாமரையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு ரசகுல்ல சாப்பிடுறாங்க. முடிஞ்சு போச்சா கதை? அம்மா, தேவையில்லாத நீயே கற்பனை பண்ணிக்காத. அன்னைக்கு தாமரையே வேடி தேடி வந்து நான் உன் புருஷன் கூட தப்பான நோக்கத்துல பழகல, நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனா. ஏன் சத்தியம் கூட பண்ணால? ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதுடி. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே புத்தி மாதிரி எவ கிடைச்சாலும் வளைச்சு போட்டுருவாங்க. நான் டென்ஷன்ல இருக்கேன்,
தேவையில்லாம விருப்பேத்தாத. அந்த சம்பந்தியம்மா போன்ல பேசி நம்மள ஆழம் பாக்குது. அந்த ஆள் யாருன்னு அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட முடியுமா? நான் தான் சொல்லிடுவேனா? சக்தியம்மா பாருமா, என் பிள்ளைய உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கே புருஷன போய் சேர்ந்துட்டாரு. அந்த கொடுமையான சம்பவம் நடந்தப்போ நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். நாங்க அத்தனை பேர் இருந்தோம், உன் புருஷனை காப்பாத்த முடியாம போயிடுச்சு திலகா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, என் புருஷன் பல வருஷமா விசுவாசத்தோட தான் உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. பாழா போன பணம் அந்த மனுஷன் மனச கெடுத்துருச்சு. உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் அந்த ஆண்டவன் என் புருஷனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். இது பாருங்கம்மா, உங்க புருஷனை கொன்னவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். அதுக்கு நீங்க தாமா உதவி செய்யணும். இது பாருங்க, நான் ஒரு லாயர், என்கிட்ட தைரியமா சொல்லலாம். ஆமாக்கா, நம்ம தண்டபாணி எனக்கு யார்கிட்ட தொடர்புக்குன்னு நீங்க தான்க்கா சொல்லணும். இங்க பருத்திலக்கா, உனக்கே தெரியும் என் புருஷன் குழந்தை மாதிரி. அவர் யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சது கிடையாது. அவர் எனக்கு செய்யாத குற்றத்துக்காக போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காரு. வைத்தீஸ்வரி அத்தைய கொலக்காரன் கொல்லும் போது உன் புருஷன் நேரடியா அதை பார்த்திருக்காரு. அவ யாருன்னு உன் புருஷன் நிச்சயமா உன்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவ யாருன்னு நீயாவது சொல்லு. என் புருஷனை தண்டனையில் இருந்து காப்பாத்தணும். உன் புருஷனை கொன்னவங்களையும் தண்டிக்கணும். தயவு செஞ்சு சொல்லு திலக்கா. அம்மா, என்னமா நீங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களே? பிளீஸ், நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் சக்தியோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு. சத்தியமா கொலைக்கார யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ சக்தி அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லியிருப்பேனே. சக்தியம்மா, பல நாள் உண்மையை சொல்லணும்னு நான் என் புருஷன்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அவர் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லாமையே போய் சேர்ந்துட்டாரு. என் குழந்தை சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ, என்னாச்சுமா? ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? ரத்தம் வருது. என் குழந்தைக்கு மூளையில கேன்சர்மா. 3 லட்சம் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணாதான் குழந்தைய காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தண்டனையா? என் புருஷன் போய் சேர்ந்துட்டாரு. இவளும் என்னை விட்டு போக போறா. நான் மட்டும் வாழ்ந்து என்னமா பண்ண போற? பேங்க்ல போய் எடுத்துக்கோங்க. இன்னைக்கே உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. வாழ வேண்டிய பொண்ணு, சாக கூடாது. உங்க பெரிய முதலாளி மாணிக்க விநாயகம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்த உயிரை காப்பாத்த உதவணும்னு சொல்லியிருக்காரு. இந்தங்க. பெரியவங்க பெரியவங்க தாமா. உங்களுக்கு போய் என் புருஷன் துரோகம் பண்ணிட்டாரு. நான் வரேம்மா. மனச தளர விடாத. வைரத்தை காப்பாத்த நிச்சயமா ஒரு வழி கிடைக்கும். ஆமா சத்தியம்மா, நடக்கிறதெல்லாம் மேல ஒருத்தன் பாத்துட்டு தான் இருக்கான். உங்க நல்ல மனசுக்கு நிச்சயமா கைவிட மாட்டேம்மா. வண்டியில் அக்கா, இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது நல்லது இல்லக்கா. ஆனந்த் வருவாரா இல்லையாக்கா? கண்டிப்பா வருவான். இந்த பவானி சொல்லி வரலன்னா
பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு அந்த ஆனந்துக்கு நல்லாவே தெரியும். வேற இடம் மாத்தி சொல்லிடுறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. டேய் தம்பி, பயம்தான் உனக்கு முதல் எதிரி, முதல்ல அதை விட்டு. இல்லைக்கா, நம்ம வரும்போது மெயின் ரோடு காரணம் டீ கடையில் இந்த மிம்மிக்கிரி பண்ணவர அந்த எஸ்ஐ இருக்கார்ல, அவர் மஃப்டில் நின்றுட்டு இருந்தார்க்கா, அதான் பயமா இருக்கு. ஒருவேளை நம்மளை சுத்தி வலிச்சு பிடிச்சிட்டா ஆபத்து ஆயிடும்லக்கா. தம்பி, எனக்கு தலையை சுத்தி கண்ணு. டீ கடையில அந்த சப் இன்ஸ்பெக்டர் நானும் பார்த்தேன், அவன் நிச்சயமா நம்மளை ஃபாலோ பண்ணல. எவ்வளோ ரிஸ்க் ஆனாலும் சரி, இன்னைக்கு ஆனந்த நான் மீட் பண்ணியாக, ஒரு பௌர்ணமி கூட தவறக்கூடாது. அந்த வைத்தீஸ்வரி குடும்பத்தில இருந்து எனக்கு பணம் வந்தே ஆகணும். அது நான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கற தண்டனை. நான் இருக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு கப்பம் கட்டியே ஆகணும். கோச்சிக்காதீங்க, அது என்ன பணம் வாங்கறதுக்கு பௌர்ணமியை செலக்ட் பண்ணிருக்கீங்க? அந்த வைத்தீஸ்வரி குடும்பத்தால என் மனசுல பழி வாங்குற நெருப்பு விழுந்த நாள் பௌர்ணமி. பழசெல்லாம் கிளறாத, எனக்குள்ள இருக்கிற மிருகம் என்ன வேணாலும் செய்யும். ஆனந்த் வந்துட்டா இருக்கா. ஏ பவானி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட ஈவா இருக்கமே இல்லையா? இந்த பார், இதான் லாஸ்ட். இனிமே எந்த பௌர்ணமிக்கும் எப்பவும் நான் வரவே மாட்டேன். ஓ, ஆவேசத்தெல்லாம் கொட்டிட்டியா ஆனந்த்? இதுதான் லாஸ்ட்னா உனக்கு எல்லாமே லாஸ்ட் ஆயிடும். லாஸ் ஆயிடும், பரவாயில்லையா? பவானி, என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்பதான் என் குழந்தைய நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன். நந்தினிக்கு தெரியாம நான் பணத்தை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்க அம்மாவால நான் குழந்தையா இருக்கிறப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடவா நீ கஷ்டப்படுற? உன் அம்மா பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும். பெத்தவப்பட்ட கடனை தீக்கலன்னா உனக்கு நரகம் கிடைச்சிரும் கண்ணா, அதுவும் ஜெயில்ல. பவானி, ஏ, ஃபர்ஸ்ட் பணத்தை கொண்டு வந்தியா? கொடுத்துட்டு போயிட்டே இரு. பவானி, எங்க அம்மா என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த போட்டோ சீடிஸும் கொடுத்துரு. நான் என்ன பைத்தியக்காரியா? படிச்ச முட்டாளா இருக்க? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், இல்ல நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும். எடு. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற? இவங்க யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க?